அனைவருக்கும் வணக்கம். நான்கு பிரம்மாண்ட கிரகங்களுடைய பெயர்ச்சிகளினால் அரசு துறையில் வேலைவாய்ப்புகள் கிடைக்க அதிக வாய்ப்புள்ள எட்டு ராசிகள் எவை என்பதை ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்கலாம். பொதுவாக காலனாக வாங்கினாலும் அரசு துறையில் வாங்குவதற்கு யோகம் வேண்டும் என்று முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் அரசு துறையில் வேலைவாய்ப்பு உள்ள எட்டு ராசிகளை பற்றி நாம் இன்று இந்த பதிவில் பார்க்கலாம். குரு, சனி, ராகு கேதுகளுடைய பிரம்மாண்ட பெயர்ச்சிகள் ஏப்ரல் மாதம் ஏற்படுகின்றன. இந்த நான்கு பிரம்மாண்ட கிரகங்களுடைய பெயர்ச்சிகளினால் அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் நீங்கள் எழுதுங்கள். உங்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் உண்டு. அதில் முதலாவது ராசி ரிஷபராசியாகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக உங்களது ஜென்மத்தை விட்டு ராகு பகவான் அகழ்வதும், குரு பகவான் உங்களது தொழில்ஸ்தானத்தில் இருந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலிமையாக அமர்வதும், உங்களது பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்திலேயே சனி பகவான் சர்வ வல்லமையுடன் மூலத்திரிகோண அமைப்பில் மிக பலம் பெற்று அமர்வதும் மிகப்பெரிய யோகமாகும். அதனால் அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் விடாமுயற்சியுடன் நீங்கள் எழுதுங்கள். உங்களது பனிரெண்டாம் இடத்திற்குள் ராகு பகவான் பெயர்ச்சியாகி இருப்பதால் சில பல எண்ணங்களும் குழப்பங்களும் உங்கள் மனதில் தோன்றி மறையலாம். இந்த பாடத்தை படிக்கலாமா, இந்த பாடம் தேர்வுக்கு வருமா இல்லையா என்கின்ற ஒரு மாய குழப்பம் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படலாம். அதனால் நீங்கள் அரசு துறை சார்ந்த வேலைக்கான தேர்வுகளை எழுதுகிறீர்கள் என்றால் நீங்கள் நன்றாக கருத்தூன்றி படித்து அரசு துறை சார்ந்த வேலைக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். எம்பெருமானுடைய அருளால் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரக பலன்களுடைய சாதகமான மாற்றங்களும் மிக வலிமையாக இருப்பதால் அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிக பிரகாசமாக உண்டு. அதனால் அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் எழுதுங்கள். குறிப்பாக டிஎன்பிசி சம்பந்தப்பட்ட தேர்வுகள், போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட தேர்வுகள், வங்கி சம்பந்தப்பட்ட தேர்வுகளில் அதிக கவனத்துடன் அதிக சிரத்தையுடன் நீங்கள் தேர்வுகளை எழுதுங்கள். உங்களுக்கு அரசு துறைக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவு விரைவில் நிறைவேறக்கூடிய நல்ல பாக்கியதைகள் 100% உண்டு என்றே குறிப்பிடலாம். அடுத்து அரசு துறை வேலைக்கு வாய்ப்புள்ள அதிக இன்னொரு ராசி மிதுன ராசியாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களது பதினொன்றாம் இடமான பிரம்மாண்ட ஸ்தானத்தில் பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் பெயர்ச்சியாகி அமர்வதும், அஷ்டமஸ்தானத்திலிருந்து சனி பகவான் விடுதலை பெற்று இனி உங்களது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பலம் பெற்று அமரப்போவதும், உங்களது பத்தாம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று சர்வ வல்லமையுடன் அமரப்போவதும் மிகப்பெரிய உயர்வாகும். அந்த வகையில் மிதுனராசிக்காரர்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உண்டு. கடந்த காலங்களில் அரசு துறை சார்ந்த தேர்வுகளுக்காக முயற்சி எடுத்து தோல்விதான் மிச்சம் என்று விரக்தியில் உள்ள மிதுனராசிக்காரர்கள் அந்த விரக்தியெல்லாம் தூக்கி ஓரத்தில் வைத்துவிட்டு இனி துணிந்து அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் எழுதுங்கள். உங்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்க கிரக பலன்களுடைய சாதகமான அமைப்பு வலிமையாக இருப்பதால் அரசு துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவு மிக பிரகாசமாக உண்டு. அதனால் அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் நீங்கள் அவசியம் எழுதுங்கள். உங்களுக்கு அரசு துறையில் வேலை செய்ய வேண்டும் என்ற கனவு விரைவில் நிறைவேறக்கூடிய பாக்கியதைகள் மிக பிரகாசமாக உண்டு என்றே குறிப்பிடலாம். அடுத்து அரசு துறை வேலைக்கு வாய்ப்புள்ள இன்னொரு ராசி கடகராசியாகும். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வருகிறதே, அப்படியானால் எங்களுக்கு எப்படி அரசு துறையில் வேலை கிடைக்கும் என்று ஒரு உள்ளூர ஒரு பயமும் கவலையும் உங்களை வாட்டலாம். நிச்சயம் நீங்கள் அந்த கவலையும் பயத்தையும் தூக்கி வீசுங்கள். உங்களது ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் மிக பலம் பெற்று அமர்வதும், உங்களது பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்திலேயே ராகு பகவான் அமரப்போவதும் மிகப்பெரிய சிறப்பாகும். பொதுவாக சனி பகவான் என்றாலே கர்மத்தை மிக சரியாக செயல்படுத்துவர் என்று விதியாகும். சிறந்த அனுபவங்களை அள்ளி தருபவரும் சனி பகவான் தான். சனி பகவான் உங்களது அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று மூல திரிகோண அமைப்பில் பலம் பெற்று அமர்வது மிகப்பெரிய சிறப்பாகும். அதனால் அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் நீங்கள் விடாமுயற்சியுடன் எழுதுங்கள். உங்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் அதிகம் உண்டு என்றே குறிப்பிடலாம். அஷ்டம சனியை பற்றி நீங்கள் பெரிதாக பயப்பட தேவையில்லை. உங்களது அஷ்டம ஸ்தானாதிபதியே சனி பகவான் தான். அவரே அஷ்டமஸ்தானத்தில் வலிமை பெற்று அமர்வது பெரிய பாதிப்புகளை 100% உங்களுக்கு ஏற்படுத்தாது. அது மட்டுமல்லாமல் குரு பகவானுடைய பரிபூர்ண கடாட்சம் உங்களது ராசியின் மேல் பதிவது மட்டுமின்றி உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மேலும் குரு பகவான் மற்றும் சனி பகவான் ஆகிய இரு கிரகங்களுடைய பார்வைகளும் மிக பலமாக பதிவதால் உங்கள் இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதனால் தைரியமாக அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் நீங்கள் அவசியம் எழுதுங்கள்.
அரசு துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவு விரைவில் நிறைவேறக்கூடிய பாக்கியதைகள் அதிகம் உண்டு என்றே குறிப்பிடலாம். அடுத்து அரசு துறையில் வேலைக்கு செல்ல அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி கன்னிராசியாகும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களது 6 இடத்தில் இருந்த பெரும் அறிவுக்கு அதிபதியான குரு பகவான் அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் எழுதுவதற்கும் ஒரு சுணக்கமும் ஒரு தடைகளும் உங்களை வாட்டியிருக்கலாம். அல்லது அரசு துறை சார்ந்த தேர்வு எழுதி நூலிலையில் வாய்ப்புகளை தவறவிட்டு சிலர் விரக்திக்கு கூட சென்றிருக்கலாம். ஆனால் இனி நீங்கள் பயப்பட தேவையில்லை. 6 இடத்தில் லட்சுமி கடாட்சி யோக அமைப்பில் சனி பகவான் வலிமை பெற்று அமர்வதும் உங்களது 7 இடமான சுபஸ்தானத்தில் குரு பகவான் சர்வ வல்லமையுடன் அமர்ந்து உங்களது ராசியையும் உங்களது 3 இடமான முயற்சி ஸ்தானத்தையும் ஒரு சேர பார்ப்பது மிகப்பெரிய திருப்பமாகும். அதனால் இனி அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் நீங்கள் அவசியம் விடாமுயற்சியுடன் எழுதுங்கள். அரசு துறைக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவு உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு மேல் மிக பிரகாசமாக உண்டு. அதனால் அவசியம் எழுதுங்கள். கடந்த கால கசப்புணர்வுகளையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் இனி துணிந்து அரசு துறை சார்ந்த தேர்வுகளை எழுதுங்கள். உங்களுக்கு அரசு துறையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் மிக அதிகம் என்றே குறிப்பிடலாம். அடுத்து அரசு துறைக்கு வேலைக்கு செல்ல அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி துலாம் ராசி ஆகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் கேது பகவான் வருகிறாரே, அரசு துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்ற உள்ளூர ஒரு பயமும் கவலையும் உங்களை வாட்டிக்கொண்டிருக்கலாம். நீங்கள் நிச்சயம் பயப்பட தேவையில்லை. இதுவரை அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் இனி உங்களது பஞ்சமஸ்தானத்தில் வலிமை பெற்று அமர்வதும் குரு பகவான் உங்களது 6 இட விபரீத ராஜயோக அமைப்பில் சர்வ வல்லமையுடன் அமர்ந்து உங்களது வாக்கு ஸ்தானத்தை தன்னுடைய 9 பார்வையாக பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். கடந்த காலங்களில் அரசு துறை சார்ந்த வேலைக்காக முயற்சி செய்து செய்து முயற்சி ஒன்றுதான் என்னிடம் உள்ளது என்று விரக்தியில் உள்ள துலாம் ராசிக்காரர்கள் இனி துணிந்து அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் நீங்கள் எழுதுங்கள். உங்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஜென்மத்தில் மட்டும் கேது பகவான் வருவதால் சில பல குழப்பங்கள் சில எதிர்மறையான சிந்தனைகள் உங்களுக்கு அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருக்கலாம். அந்த எதிர்மறையான சிந்தனைகளெல்லாம் தூக்கி ஓரப்போட்டு இனி அவசியம் அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் முழு தன்னம்பிக்கையுடனும் முழு ஆற்றலுடனும் முழு உத்வேகத்துடனும் நீங்கள் எழுதுங்கள். அரசு துறை வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவு உங்களுக்கு விரைவில் நிறைவேறக்கூடிய பாக்கியதைகள் அதிகம் உண்டு என்றே குறிப்பிடலாம். அடுத்து அரசு துறைக்கு வேலைக்கு செல்ல அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி விருச்சிக ராசியாகும். ஜென்மத்தில் தடையாக இருந்த கேது பகவான் உங்களுக்கு பல்வேறு வழிகளையும் தொந்தரவுகளையும் தந்திருப்பார். பத்தாவதற்கு நீச்ச குரு சனி பகவானுடைய ஆதிக்கம் என்று ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையில் சிக்கி கொண்டிருந்த உங்களுக்கு கிரக பலன்கள் சாதகமாக மாறுவது சிறப்பம்சமாகும். உங்களது வாக்குஸ்தானத்திற்கும் உங்களது பஞ்சமஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று வலிமையாக அமர்ந்து உங்களது ராசியை தன்னுடைய 9 பார்வையாக பார்ப்பது மட்டுமின்றி உங்களது 9 இடமான பாக்கிய ஸ்தானத்தையும் தன்னுடைய 5 பார்வையாக பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு மற்றும் யோகமாகும். கடந்த 8 வருட காலங்களாக அரசு துறை சார்ந்த தேர்வுகளுக்காக முயற்சி செய்து செய்து தோல்வியே மிச்சம் என்று இனி அரசு துறை வேலையே வேண்டாம் என்று விரக்தியில் உள்ள விருச்சகராசிக்காரர்கள் அந்த விரக்தி மனப்பான்மையை தூக்கி குப்பையில் போடுங்கள். நீங்கள் அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் இனி ஏப்ரல் மாதத்திற்கு மேல் துணிந்து எழுதுங்கள். அரசு துறை வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவு உங்களுக்கு பலிதமாகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதனால் அரசு துறை சார்ந்த தேர்வுகளுக்காக புதிய உத்வேகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் துணிந்து எழுதுங்கள். உங்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு என்றே குறிப்பிடலாம். அடுத்து அரசு துறை வேலைக்கு செல்ல அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி தனுசு ராசியாகும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது ராசியாதிபதியும் உங்களது சுகாதிபதியுமான குரு பகவான் உங்களது சுகஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று சர்வ வல்லமையுடன் இருப்பது உங்களுக்கு இனி தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். அது மட்டுமல்லாமல் 7.5 சனியின் கோரப்பிடியில் சிக்கி சின்ன பின்னமான உங்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுபடுவது மிகப்பெரிய ஆறுதலையும் மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் தரக்கூடியவையாக இருக்கும். இதுவரை நீங்கள் அரசு துறை சார்ந்த தேர்வுகளுக்காக எழுதியது பாறையில் விதைத்த விதை போன்று. ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு மேல் கிரக பலனுடைய சாதகமான மாற்றங்களால் இனி நீங்கள் அரசு துறையில் எழுதுவது நிலத்தில் விதைக்கின்ற நெல்மணியை போன்றது. அவை உங்களுக்கு 100% நல்ல பலன்களை தரவே செய்யும். அது மட்டுமல்லாமல் உங்களது 11 இடத்தில் கேது பகவான் அமர்வது
மிகப்பெரிய சிறப்பாகும். அதனால் அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் இனி ஏப்ரல் மாதத்திற்கு மேல் நீங்கள் அவசியம் எழுதுங்கள். அரசு துறை வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த கனவு நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அருமையான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அதிகம் உண்டு. அதனால் அவசியம் எழுதுங்கள். அரசு துறையில் வேலைக்கு செல்லக்கூடிய நல்ல பலன்களும் பாக்கியதைகளும் உங்களுக்கு மிக பிரகாசமாக உண்டு என்று குறிப்பிடலாம். அடுத்து அரசு துறைக்கு வேலைக்கு செல்ல அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி கும்பராசியாகும். கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்மச்சனி வருகிறதே, அதனால் தடையும் தாமதமும் அதிகமாகுமா, எனக்கு எப்படி அரசு துறையில் வேலை கிடைக்கும் என்று ஒரு பயமும் கவலையும் இருக்கலாம். இதுதான் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஜென்ம சனியினுடைய பிரதிபலன்களாகும். ஏனென்றால் மந்த கிரகமான சனி பகவான் உங்களது ஜென்மத்தில் வரும்பொழுது உங்களுக்குள் ஒரு தன்னம்பிக்கை குறைபாடுகளையும் எவ்வளவு லகுவாக சாதிக்க வேண்டிய சிறு விஷயத்தை கூட உங்களுடைய சிறு அவநம்பிக்கைகள் தடுத்து விடுவதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் ஏற்படுத்துவார். ஆனாலும் குரு பார்க்கின் கோடி குற்ற நிவர்த்தி என்று குறிப்பிடுவார்கள். அந்த குரு பகவானே உங்களது வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சர்வ வல்லமையுடன் அமர்வதால் உங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். இதுவரை விரயச்சனியால் சோர்ந்து நொந்து போயிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த தன்னம்பிக்கைகள் அதிகரிக்கும். அதே போல உங்களது சுகஸ்தானத்திலிருந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு துன்பங்களையும் பத்தாம் இடத்திலிருந்த கேது பகவான் பல தடைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்திருப்பார். வெற்றிகரமாக ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு சேர மாறுவது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாகும். அது மட்டுமல்லாமல் குரு பகவான் உங்களது வாக்குஸ்தானத்தில் பலமாக அமர்ந்து உங்களது ஆறாம் இடமான நோய்ஸ்தானத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் உடல் ரீதியாக இருந்த சிறு சிறு சுணக்கங்கள் நீங்கும். மனதிற்குள் தன்னம்பிக்கை இனி அதிகரிக்கும். அதனால் அரசு துறை சார்ந்து ஏப்ரல் மாதத்திற்கு மேல் எந்த தேர்வுகள் வந்தாலும் நீங்கள் அவசியம் எழுதுங்கள். உங்களுக்கு நிச்சயம் அரசு துறையில் வேலை செய்ய வேண்டும் என்ற கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் உங்களுக்கு அதிகம் உண்டு. அது மட்டுமல்லாமல் குரு பகவானும் சனி பகவானும் ஒரு சேர சேர்ந்து உங்களது பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தை தங்களுடைய ஒன்பது மற்றும் பத்தாம் பார்வைகளால் பார்ப்பதால் அரசு துறையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியதைகளும் அதிகம் உங்களுக்கு ஏற்படும். அதனால் அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் இனி புதிய உத்வேகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அரசு துறை வேலைக்கு செல்ல வேண்டுமென்ற கனவு உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகம் உண்டு என்றே குறிப்பிடலாம். பொதுவாக மேற்சொன்ன எட்டு ராசிக்காரர்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உண்டு. சில ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகளை மற்ற கிரக பலன்கள் ஏற்படுத்தலாம். அதனால் தன்னம்பிக்கையை சிறிதும் குறைய விடாமல் துணிந்து அரசு துறை சார்ந்த தேர்வுகளை எழுதுங்கள். உங்களுக்கு அரசு துறைக்கு வேலைக்கு செல்ல வேண்டுமென்ற கனவு நிச்சயம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் எட்டு ராசிக்காரர்களுக்கு மிக பிரகாசமாக உண்டு என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.